Sparrow. Hello guys, இது உங்கள் கேமிங் ஸ்பாரோ. ஸோ எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஸோ சாப்பிட்டீங்களா? ஸோ கம்ப்யூட்டராக சுத்துவீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லவர்ஸ் டே, ஸோ வேலண்டைன்ஸ் டே. ஸோ அதனால் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து மொரட்டை சிங்கெலாம் வெறியாக இருப்பானுங்க. ஸோ கம்ப்யூட்டர்லாம் ரொம்ப குஷியாக இருப்பானுங்க. ஸோ எது எப்படியோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வேலண்டைன்ஸ் டே. ஸோ எல்லாருமே குஷியாக இருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ எதுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக வேலண்டைன்ஸ் டேக்கு தனியாக ஒரு ஸ்பெசிஃபிக்காக வீடியோ போடலான்னு தான் நினச்சேன், ஒரு ஃபன்னாக போடலான்னு தான் நினச்சேன். ஸோ அதனால் டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ டைம் கிடைக்காதனால அந்த வீடியோ என்னால் பண்ண முடியல, வெறியாக பண்ணலான்னு தான் நினச்சேன். ஸோ சிங்கிளுக்கு வந்து சிங்கிளாக இருக்கிற பசங்களுக்கெலாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணுற மாதிரி வீடியோ பண்ணலான்னு நினச்சேன். ஸோ பண்ண முடியல. ஸோ இருந்தாலுமே ஓகே. ஸோ இன்றைக்கி ஏதாச்சும் ஒரு வீடியோ போடலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ எதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணுறவங்களுக்கு, ரேங்க் புஷ் பண்ணுறவங்களுக்கு இந்த ட்ரிக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் ட்ரிக்குன்னு டிஃப்ரெண்ட்டான ட்ரிக்லாம் இருக்குது. ஸோ அதையும் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ பார்த்துட்டு நம்ம சேனலை பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து லவர்ஸ் டே இன்றைக்கி ஸோ சிங்கிளாக இருக்கிறவங்களாம் கம்யூனிட் ஆக முடியும். ஸோ இந்த இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் நீங்கள் பண்ண முடியுங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இல்லைனா சாகம் விட்டுருவேன். நீங்கள் லைக் பண்ணாமல் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா சாகம் விட்டுருவேன். உங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் மொரட்டை சிங்கிளாகவே சாக வேண்டியதான். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு இங்கே தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கல்லுக்கிட்ட வந்து உட்காந்துக்குங்க. ஸோ உட்காந்துக்கிட்டே படுத்துருங்க கைஸ். ஸோ படுத்துட்டு என்ன நடக்க போகுது மட்டும் நல்லா வெயிட் பண்ணி பாருங்க. அப்படியே லைட் லைட்டாக நகண்டுருங்க. ஸோ நகண்டுக்கிட்டே வாங்க கைஸ். ஸோ லைட் லைட்டாக நகண்டிங்கன்னா அந்த கல்லோட கல்லாக நீங்களும் வந்து மறைஞ்சிருவீங்க. ஸோ ஹைட்டாக இருவீங்க. ஸோ கீழேருந்து எனிமி பார்த்தானா உங்களை போடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இருந்தாலுமே இங்கே அவ்வளோவா வந்து ஏன்னா இது வந்து இந்த வீடு பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட்டாக இருக்கிற வீடுனால ஸோ அவ்வளோவா எனிமீஸ்லாம் வரமாட்டானுங்க. ஸோ டக்கு டக்குன்னு வந்து லூட் அடிக்க தான் பார்ப்பானுங்க, டக்குன்னு வீட்டுக்கு மேலே ஏறிடுவானுங்க. ஸோ அதனால் இந்த ட்ரிக்லாம் யூஸ் பண்ணலாம் இந்த வீட்டுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா பீக் சென்று, ஸோ பீக்கு பக்கத்தில் இருக்குது, கிளாக்டோர் பக்கத்தில் இருக்குது. இந்த மாதிரி வீடு இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது. கன்ஃபார்ம் எனிமி அடிக்கடி வந்துகிட்டே இருப்பானுங்க. ஸோ அப்போ வந்து உங்களை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பானுங்க. ஸோ இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணினா ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள் கைஸ். ஓகேங்களா? ஸோ கைஸ் அடுத்த ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சர்வே பண்ணுறது இந்த இடத்துக்கு போவீங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எனிமீஸ்லாம் அதிகமாக வந்துடுவானுங்க. அப்போ வந்து இந்த ட்ரிக் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் சேஃபாக இருக்கலாம், எனிமி எங்கே இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு நோட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துக்கு கரெக்டாக இந்த இடத்துக்கு லான்ச் பண்ண பிடிச்சி இந்த இடத்துக்கு வந்துட்டேன்னு வச்சுங்களேன். ஸோ இந்த இடத்துல நீ உட்காந்துக்கிட்டு ஸோ எவன் எங்கே இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சு போயிடும். ஸோ அதுக்கடுத்து எல்லாரும் போன போட்டு கீழே வந்து லூட் அடிச்சு நீங்கள் வந்து சர்வே பண்ணிக்கலாம் கைஸ். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்த வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இருக்கிற இடத்துல எல்லாம் லூட்டை போகிற அடிச்சுட்டு திருப்பி அந்த லான்ச் பண்ண பிடிச்சி இந்த இடத்துக்கே வந்துடலாம். ஸோ மொத்த ஸ்குவாடுமே இங்கே வந்துக்கிட்டு அட்டியை போடலாம், வேறு லெவலில் இருக்கும் அந்த பிளேஸு. ஸோ இந்த பிளேஸை யூஸ் பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் வந்து செமையாக சர்வே பண்ணலாம். ஸோ கைஸ் தேட்டருக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மரத்தில் தான் நமக்கு வரும். ஸோ இந்த மரத்தில் கரெக்டாக ஒரு க்ளூவால் போட்டுருங்க கைஸ். ஸோ கரெக்டாக போடுங்க. ஸோ நான் போகிற மாதிரி போட்டால் தான் கரெக்டாக பண்ண முடியும்ட்டுருக்கேன். ஸோ நானே கஷ்டப்பட்டு நிறைய நேரம் பண்ணி பார்த்தேன். ஸோ கரெக்டாக வரவே இல்லை. ஸோ போட்டுட்டு இந்த க்ளூவாலுக்கு கரெக்டாக லைட் அந்த மரத்தை கிராஸாக வந்து நீங்கள் லான்ச் போட வச்சு நீங்கள் குதிக்கணும். ஸோ இப்போ வந்து தப்பாக பண்ணனால நான் கீழே வந்து விழுந்துட்டேன். ஸோ இருங்க, ஒரு காலை நான் போட்டுட்டு சிறப்பாக பண்ணலாம் திருப்பி. ஸோ இது வந்து சோலோ சர்வே பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ட்ரிக்கு. ஸோ இருங்க, வெயிட் பண்ணுங்கள். ஸோ உட்காந்துக்கிறேன். ஸோ கரெக்டாக அந்த இடத்துல வைங்க கைஸ் வச்சுட்டு. ஸோ இப்போ பாருங்கள் கரெக்டாக போய் நீ உட்காந்துக்குவேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து உட்காந்துக்கிட்டேன். ஸோ க்ளூவால் வந்து உடையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து க்ளூவால் எப்போ வேணாலும் மறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு என்ன செய்ய போகிறீங்கன்னா மரத்தை ஒட்டி நல்லா நின்றுருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா க்ளூவால் மறந்துருச்சு. ஸோ மரத்தை ஒட்டி நின்றனால அந்த மரத்தோட விழுதை வந்து நான் இப்போ நின்றுருக்கேன். ஸோ அதனால் வந்து பிரச்சனை கிடையாது. ஸோ அப்படியே உட்காந்துக்குங்க கைஸ், நல்லா சர்வே பண்ணலாம். இது வந்து ஸ்குவாடாக பண்ணலாட்டா கூட சோலோவாக பண்ணலாம். ஸோ மறைஞ்சிக்கிட்டே சூப்பராக சர்வே பண்ணலாம் கைஸ். சோலோ சர்வே பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ட்ரிக்கு. ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருங்க கைஸ். எப்படி உட்காந்துருக்கேன் பாருங்கள், நல்லா ஒரு குரங்க குட்டி மாதிரி உட்காந்துருக்கேன். ஸோ லைஃப் வர பார்த்தா வந்து அவ்வளோ லைஃப் குறையலை கீழே குதிச்சா. ஸோ ஒரே ஒரு 5% வளர்ற கைஸ். ஃபோர்த் ட்ரிக் எங்கே பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பீக்கில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீட்டுக்கு வந்துருங்க. ஸோ இந்த வீட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏற்கனவே ட்ரிக் யூஸ் பண்ணியிருப்போம், ஆனால் இந்த மாதிரி ட்ரிக் யூஸ் பண்ணது கிடையாது. எப்படின்னா இந்த உங்கள் டீமேட்டை வந்து இந்த கம்பு மேலே உட்கார வச்சுருங்க. ஸோ உட்காந்துட்டு நீங்களும் அதுமாதிரி உட்காந்துருங்க. ஸோ உட்காந்து உங்கள் டீமேட்டுக்குள்ள ஸ்கோப்பை போட்டுட்டு ஸோ லைட்டாக நகண்டுக்கிட்டு உங்கள் டீமேட்டு மண்டையில் ஏறிடுங்க. ஸோ அப்புறம் என்ன, ஸோ டக்குன்னு அந்த ரூஃப் மேலே ஏறிடலாம். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஏறிட்டேன். ஸோ இங்கே இருந்துக்கிட்டு ஸோ பீக் ஃபுல்லாக ஏரியா ஃபுல்லாக கவர் பண்ணலாம். ஸோ எவ்வளோ இருந்தாலும் போட்டு தரலாம். ஸோ ஸ்குவாடாக இருந்தீங்கன்னா வெறித்தனமாக வந்து உடச்தள்ளிடலாம். எந்த ஸ்குவாடாக இருந்தால் கூட உடச்தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸமெட்டிக் சைலன்சர்ஸ்லாம் போட்டு அடிச்சுன்னா வேற லெவலில் அடிக்கலாம். ஸோ எங்கேருந்து அடிக்கிறேன்னு சுத்தமாக வந்து கண்டுபிடிக்க முடியுது. ஸோ போட்டு பிளந்துடலாம். இப்போ பாருங்கள், ஒரு நடக்க ஒரு கூத்தை பாருங்கள், நல்லா பாருங்கள். ஸோ எதிர்த்தாப்பில் எனிமி வந்துடுவானுங்க பார்த்துட்டேன். ஸோ அவங்களாம் ஒன்றுமே பண்ண முடியாது. இங்கே பாருங்கள், போட்டு கொரோனா போகிறலாம் போட்டு பிளந்தெடுத்தாச்சு, அவன் நாக் ஆகிட்டான். ஸோ எப்படியும் அவனை எடுக்கலான்னு பார்த்தா ஸோ அவனை எடுக்க முடியல, கில் எடுக்க முடியல. க்ளூவில் போட்ட தலைவன் இங்கேருந்து ஒரு கிரானேட் வீசுனா பாருங்கள், வெறித்தனமாக வந்து கில்லு விழுங்க பாருங்கள். ஸோ வீசுறா வீசுறா இருக்கிற கிரானேட்டை போகிற மலைச்சாரல் மாதிரி வீசியாச்சு.
ஸோ பார்த்தீங்கன்னா வந்து 107 ஒன்று குறைஞ்சிருச்சு, போடு ஒரு ஒரு நாக்கு 76. ஸோ முடிச்சாச்சு, இந்த மாதிரி வந்து ஈஸியாக முடிச்சிடலாம். டியோக்கே எப்படின்னா இப்போ ஸ்குவாட்லாம் இப்படி வந்தால் போட்டு பிளந்துடலாம்ல. ஸோ அதனால் சொல்கிறேன், இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து எப்படி இறங்குறது பார்த்தீங்கன்னா, லைட்டாக வந்து ஓரமாக வந்து இந்த இடத்துல குதிச்சிருங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ சிம்பிளாக வந்து லைஃப் எதுவுமே சேதாரம் இல்லாமல் கரெக்டாக வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்து வந்துடலாம் திருப்பி. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், அடுத்த ஃபிஃப்த் ட்ரிக் வந்து எங்கே பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஸ்லைடரை வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போக போகிறோம். ஸோ வெயிட் பண்ணுங்கள், ஸோ கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேன். போடா போடா போடா. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து வரக்கூடிய வர இடத்துக்கு வந்து வந்து சேர்ந்தாச்சு. ஸோ இந்த ஸ்லைடரை யூஸ் பண்ணி எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ வெயிட் பண்ணுங்கள் சொல்கிறேன். ஸோ இந்த ஏத்தாப்பில் இருக்குது பார்த்தீங்களா மரம். ஸோ இந்த மரத்தில் வந்து கரெக்டாக நான் வைக்கிற மாதிரி மார்க் பண்ணி வைங்க, என்ன நடக்க மாட்டோம் நல்லா பாருங்கள். அடப்பாவா சொல்லி கீழே வந்துட்டானே. ஸோ இருப்பேன், இருங்க கைஸ், திருப்பி வந்து நான் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த தடவை வந்து மிஸ்ஸே ஆகாது, கரெக்டாக வந்து நான் மார்க் பண்ணுற இடத்துல மார்க் பண்ணுங்கள். ஸோ பார்த்து நான் வந்து கரெக்டாக குதிச்சாச்சு. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துக்கிட்டு இந்த இடத்துல இருந்துக்கிட்டு குரங்கு மாதிரி இருந்துக்கிட்டு யாருக்கும் தெரியாமல் ஈஸியாக வந்து புழக்கலாம், எவனாக இருந்தாலும் புழக்கலாம், போட்டு தரலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வாழணும்னா யாராக இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அந்த டயலாக்கை ஃபாலோ பண்ணி தான் நானும் இப்போ இந்த இடத்துல உட்காந்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல ஒரு சைலன்சர்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா போட்டு பிளந்துடலாம் கைஸ். எங்கேருந்து அடிக்கிறனே தெரியாமல் எனிமிக்கு லூஸ் பிடிச்சி கடைசியாக வந்து பார்த்தினா செஞ்சோலுக்கு போய் சேர்ந்துருவான். ஸோ அதனால் சொல்கிறேன், இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும், செமையாக இருக்கும். ஸோ திருப்பி ஒன்று காமிக்கிறேன் எப்படி வந்து கரெக்டாக இந்த இடத்துல மார்க் பண்ணணும்னு சொல்லிட்டு கீழே காமிக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள், இன்னும் இறங்கிட்டேன். ஸோ இறங்கிட்டு திருப்பி காமிக்கிறேன். ஸோ எந்த இடத்துல கரெக்டாக ஸ்பெசிஃபிக்காக மார்க் பண்ணணும்னு சொல்லிட்டு காமிக்கிறேன், இருங்க இருங்க கைஸ், வெயிட் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல கரெக்டாக அந்த இலை இருக்குது பார்த்திங்களா. ஸோ இந்த இலையில தான் கரெக்டாக வைக்கணும். ஸோ வச்சா தான் கரெக்டாக வந்து நீங்கள் கரெக்டாக போக முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து திருப்பி வந்து அதே இடத்துல வந்து இருந்தாச்சு. செத்து போயிடணும் திருப்பி கீழே விழுந்தா. ஸோ தெரில, இது தெரியும், விழுந்து பார்ப்போம் ராட்டை. நல்ல வேலை செய்து தப்பிச்சிட்டேன். ஸோ இந்த இடத்த யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸோ கைஸ், அவ்வளோதான் கைஸ் நீ வீடியோ. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய கில்டில் வந்து நிறைய பேர் சேர ஆசைப்பட்டீங்க. ஸோ கில்ட் ஐடி கொடுத்துட்டேன். ஸோ நிறைய பேர் பார்க்கல, ஏன்னா வீடியோ கீழே போட்டனால அவ்வளோவா தெரியல, ஷோவாகல. ஸோ இப்போ வீடியோ சென்டரில் வந்து கில்ட் ஐடியை கொடுக்குறேன், இதுதான் என்னோடய கில்ட் ஐடி. ஸோ சேர்றவங்க வந்து சேர்ந்துங்க கைஸ், ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ முடிஞ்சு, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா தம்ஸ் சப்போர்ட் கொடுங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். அடுத்த ஒரு டாடா, பை பை, சி யூ, டேக் கேர் அண்ட் டில் தென், பை. ஸோ ஃப்ரெண்ட்ல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே, இன்னைக்கு யார் யாருக்கெல்லாம் ப்ரொபோஸ் வந்து சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் பார்ப்பேன், ஓகே கைஸ்.